வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்சி கவிழ்ப்பு ஆண்டு தினம், அமெரிக்காவில் திரும்புமா மீண்டும் அமைதி. இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் டீசல் இறக்குமதி செய்யும் இலங்கை. பாகிஸ்தானில் வீடு தேடி வரும் கொரோனா தடுப்பூசி. அமெரிக்காவில் பள்ளியில் துப்பாக்கிச்சூடு, மாணவர் ஒருவர் உயிரிழப்பு. திமோர் தெஸ்தே நாட்டின் கடுமையான நிலநடுக்கம் ரிஷ்டர் அளவில் 6 பதிவு. கனடாவில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிப்பு, வட்டி விகிதங்களும் அதிகரிப்பு. நெதர்லாந்தில் கடல் சீற்றத்தால் இரு கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதியதில் 18 பேர் மீட்கப்பட்டார்கள். கடன் சுமையால் சிக்கித்தவிக்கும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து 3 பில்லியன் கடனுதவி. அமெரிக்காவில் பள்ளத்தில் விழுந்த பேருந்து கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மியன்மாரில் கடந்த 2020 நடைபெற்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஆங்சான் சுசி அமைத்த ஆட்சியை இராணுவம் அதிரடியாக கவிழ்த்து செவ்வாய்க்கிழமையுடன் 1 ஆகின்றது. தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி ஆட்சியை கவிழ்த்த இராணுவம் ஆங்சான் சுசி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை கைது செய்ததுடன் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை பதிவும் செய்தது. வெவ்வேறு வழக்குகளில் ஆங்சான் சுசிக்கு நீதிமன்றம் 6 வரை சிறை தண்டனை விதித்துள்ளதுடன் 76 வயதாகும் அவர் மீது இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றது. அந்த வழக்குகளில் அவருக்கு சிறை தண்டனை பெற்றுத்தருவதன் மூலம் ஆங்சான் சுசியின் அரசியல் வாழ்க்கையை நிர்மூலமாக்கும் முயற்சியில் இராணுவ ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு உள்ளார்கள். தொடக்கத்தில் ஆட்சி கொழுப்பு விவகாரத்தை பொதுமக்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள் என்றுதான் இராணுவம் நினைத்தது. ஆனால் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்க பொதுமக்களிடையே இப்படியொரு ஆங்காரமான எதிர்ப்பு கிளம்பும் என்று இராணுவமே எதிர்பார்த்திருக்கவில்லை என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதி செய்ய இலங்கை அரசு திட்டமிட்டு உள்ளது. இலங்கையில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டு அரசுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளதுடன் போதிய அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாததால் அத்தியாவசிய பொருளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உள்ளது. வெளிநாடுகளிடமிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய போதிய டாலர்கள் இல்லாததால் நாளுக்கு நாள் பாதிப்பு தீவிரமடைந்து வருகின்றது. அதைத் தொடர்ந்து இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து கடனுதவியை எதிர்பார்த்து இலங்கை காத்துள்ளதுடன் சரக்குகள் இறக்குமதி செய்ய 1 பில்லியன் டாலரை இலங்கைக்கு கடனாக வழங்க இந்தியா அறிவித்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அந்நாட்டின் அமைச்சரவை கூடியதுடன் அதைத் தொடர்ந்து இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்து உள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. பாகிஸ்தானில் ஒமிக்ரான் வகை கொரோனாவால் ஏற்பட்டுள்ள 5வது நோய் தொற்று அலையை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை அந்நாட்டு அரசு செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதற்காக 55,000 சுகாதார பணியாளர்களை கொண்ட பிரத்யேக குழுவை அரசு நியமித்து உள்ளதுடன் முதல் மற்றும் 2வது தடுப்பூசிகள் மட்டுமன்றி நோய் எதிர்ப்பு ஊக்கத்துக்கான 3வது தடுப்பூசிகளையும் பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அந்த குழு செலுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்புகள் அதிகளவில் இருந்தபோதும் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மின்சோட்டா மாகாணத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றின் அருகே இரண்டு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கீழே கிடந்துள்ளார்கள். இது பற்றிய தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதுடன் எனினும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தும் உள்ளார். காயமடைந்த மற்றொரு மாணவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் இது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இதற்கான காரணம் மற்றும் மாணவர்களின் வயது விவரம் உள்ளிட்டவற்றை போலீசார் வெளியிடவில்லை. தொடர்ந்து இவை சார்பான விசாரணைகள் நடந்து வருகின்றதுடன் செய்திகள் இவ்வாறு வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. திமோர் தெஸ்தே நாட்டின் தில்லிநகரில் நேற்று அதிகாலை 12:55 மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளதாகவும் இது ரிஷ்டரில் 6 பதிவாகியுள்ளதாகவும் தெரிய வந்தது. இந்நிலநடுக்கத்தால் 140 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருக்கின்றது என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்திருந்ததுடன் இதனால் ஏற்பட்ட பொருளப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கனடாவில் எல்லை தாண்டி செல்லும் லோரி டிரைவர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்து தலைநகர் ஓட்டோவாவில் சுதந்திர வாகன அணிவகுப்பு என்ற பெயரில் லோரி டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
அந்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்ததால் அது அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டமாக உருவெடுத்தது. இதனால் தலைநகரின் நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குடும்பத்துடன் ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கருத்து சுதந்திரம், ஒன்று கூடல் ஆகியவை ஜனநாயகத்தின் மூலக்கற்கள். ஆனால் நாஜி அடையாளங்கள், இனவரிப்படங்கள் மற்றும் போர் நினைவு சின்னங்களை இழிவுபடுத்துதல் ஆகியவை இல்லை. இது தொற்று நோய், நம் நாடு மற்றும் நம் மக்கள் பற்றிய கதையல்ல. கனடா மக்களுடன் நின்று நோயை கடந்து செல்வதில் எனது கவனம் காணப்படுகின்றதாகவும் ஜஸ்டின் ரூடோ அவர்கள் இதன்போது தெரியப்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் காரணமாக பொருளாதாரத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. அமெரிக்க பணவீக்கத்தின் சதவீதம் கடந்த நவம்பர் 2021 6.8% எட்டிய நிலையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் மிக உயர்ந்த விகிதத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவில் 2020 டிசம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் 2021 டிசம்பர் மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு 7% உயர்வடைந்து உள்ளதாகவும், இத்தகைய உயர்வு 1982 பிறகு தற்போதுதான் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கொரோனா பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக சந்தையில் தேவை மற்றும் விநியோகத்திற்கிடையில் நிலவும் சமநில்லாத தன்மை பொருளாதார நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியது உள்ளிட்ட காரணங்களினால் அமெரிக்காவின் பணவீக்கம் தொடர்ந்தும் உயர்வடைந்து வருகின்றது என அந்நாட்டின் பெடரல் ரிசர்வ் வங்கியானது தெரிவித்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. நெதர்லாந்து அருகே கடல் சீற்றத்தால் எண்ணெய் கப்பல் மீது மோதி கடலில் மூழ்க தொடங்கிய சரக்கு கப்பலிலிருந்து 18 மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டார்கள். ஜெர்மனியிலிருந்து புறப்பட்ட சரக்கு கப்பல் வடகடல் வழியாக நெதர்லாந்து நோக்கி சென்றபோது கடல் சீற்றத்தால் கட்டுப்பாட்டு இழந்து பிரமாண்ட எண்ணெய் கப்பல் மீது மோதி மூழ்க தொடங்கியது. தகவலறிந்து ஹெலிகாப்டரில் விரைந்த மீட்புக் குழுவினர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றுக்கு மத்தியில் 1 மணி நேரம் போராடி 18 பேரையும் மீட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித்தவித்து வரும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. வரும் 3ஆம் தேதி பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் துவக்க விழாவிற்கு செல்லவுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பாகிஸ்தானின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. ஏற்கனவே சீனா 11 பில்லியன் அமெரிக்க டாலரை வணிகக் கடன், அந்நிய செலாவணி கையிருப்பு, ஆதரவு உள்ளிட்டவற்றுக்காக பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது. இதுபோக சென்ற மாதம் சவுதி அரேபியாவிடமிருந்து 3 பில்லியன் டாலர் கடனை வாங்கியுள்ளதுடன் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் பாகிஸ்தானின் வரலாற்றில் முதன்முறையாக அதன் மொத்த பொதுக்கடனம் திருப்பி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையும் 287.68 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்து உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் மேம்பாலம் இடிந்து கீழே பள்ளத்தில் விழுந்த பேருந்து ராட்சத கிரேன் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் ஜோ பைடன் வருகைக்கு சில மணி நேரத்துக்கு முன் 50 ஆண்டுகள் பழமையான மேம்பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. பாலத்தில் சென்ற பேருந்து கீழே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் 10 பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் அங்கு சாலையில் பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாய் உடைந்து பெரியளவில் கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.